பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, உங்களுக்கு இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 16:7 பாருங்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், வசனம் ரொம்ப அழகா இருக்கு. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், யார் அந்த ஒருவன்? அந்த ஒருவன் நீங்கள் தான், அந்த ஒருவன் நான் தான். ஒருவனுடைய வழிகள், நம்முடைய வழிகள். வழிகள் என்றால் அது நம்முடைய முழு வாழ்க்கையையும் குறிக்கக்கூடிய வார்த்தை. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்கள், நம்முடைய அன்றாட பணிகள், வேலை ஸ்தலத்திலே நாம் வாழுகிற வாழ்க்கை, குடும்பத்தில் வாழுகிற வாழ்க்கை, அயலகத்தாரோடு நாம் வாழுகிற வாழ்க்கை, நம்முடைய சமுதாய வாழ்க்கை, இவைகளெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தால், ஆண்டவருக்கு நம்முடைய வழிகளெல்லாம் பிரியமாயிருந்தால், ஆண்டவருக்கு நம்முடைய வழிகளெல்லாம் இஷ்டமானவைகளாயிருந்தால், நம்முடைய வழிகளெல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தால், நம்முடைய வழிகளால் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைந்தால், வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். ஒரு நல்ல மனுஷனுக்கும் சத்துருக்கள் இருப்பாங்களா? அப்படின்னா இருப்பாங்கன்னு தான் பைபிள் நமக்கு போதிக்கிறது. அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். இவளை பார்த்து நான் சொல்றேன், சத்துருக்கள், மோசமான ஆட்கள், உங்களை விரோதிக்கிற ஆட்கள், உங்களுக்கு எதிராய் வருகிற மனிதர்கள், உங்களை விரும்பாத நபர்கள், வித்தியாசமான ஆட்கள் உங்களோடு சமாதானமாகும்படி செய்வதாக கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா சொல்வோமா? ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வழி ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால், சத்துருக்கள், உங்களை விரும்பாதவர்கள் தேடி வருவார்கள், வெறுக்கிறவர்கள் தேடி வருவார்கள், உங்களை விரோதிக்கிறவர்கள் தேடி வருவார்கள், மோசமான ஆட்கள் உங்களை தேடி வருவார்கள், எவ்விதமான சந்தேகமும் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வழி ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கட்டும். அதுதான் என்னுடைய ஜபம். என்னுடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கட்டும் என்பதுதான் என்னுடைய ஜபம். என் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாகவே இருக்கட்டும் என்பதுதான் என்னுடைய ஜபம். நம்முடைய வாழ்க்கையே ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஜீவ பலியாக, ஒரு தூபமாக ஆண்டவர் சமூகத்தில் இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அருமை ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் மூலமாய் உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம். கர்த்தரே, எங்களை கொடுக்கிறோம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், சத்துருக்கள் அவனோடு சமாதானமாக செய்கிற கர்த்தர் அல்லவா நீர்? இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்க, ஜனங்கள் தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க நீங்களே கிரியை செய்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதிகன மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை.